நாம் கிதியோனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கர்த்தர்கிட்ட பேசுறதற்கு. தன்னுடைய மனதை, தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை அவனுக்கு சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நியாயாதிபதிகள் 6:13. நியாய அவனுக்கு தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை, தன்னுடைய மனதின் ஐயங்களை, சந்தேகங்களை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அதை அப்படியே பயன்படுத்தினான். அற்புதங்கள் எங்கே, அதிசயங்கள் எங்கே, ஏன் எங்களுக்கு இப்படி நேரிடுகிறது, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், இருந்தால் ஏன் இப்படி சம்பவிக்குமா, அவனுடைய வேதனை எல்லாம் அப்படியே டைரக்டாக சொன்னான். அவனுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அவனுக்கு கர்த்தர் தன்னோடு இருந்தால் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. இருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்கும், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தால், எங்களோடு இருந்தால் இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். அவனுக்கு ஆண்டவர் தன்னோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சி இருந்துகிட்டே இருந்துச்சு. ரெண்டாவது, அற்புதங்கள் நடக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. மூணாவது, நமக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு துக்கம் இருந்துச்சு. ஒப்பு கொடுத்துட்டாரே, ஒப்பு கொடுத்துட்டாரே, ஒப்பு கொடுத்துட்டாரே, நம்ம இப்படி ஆண்டவர் இப்படி விட்டு கொடுத்தாரே, விட்டுட்டாரே அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்துச்சு. முதலாவது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறது முக்கியமான ஒரு பகுதி. தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதனால் நான் பயப்பட மாட்டேன். அந்த ரூட்டில் போயிட்டாலும் நான் வெளியே வந்துடுவேன். அப்போ தேவன் நம்மோடு இருக்கிறார், இருந்தால், இருப்பாரானால். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் தன்னோடு இருந்தால் பெரிய காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்னு. தேவன் உன்னோடு கூட இருந்தால் உன்னை புடமிடுவார், உன்னை நடத்துவார், உன்னை சிக்ஷிப்பார், உன்னை கண்டிப்பார், உன்னை உணர்த்துவார், உன்னை உயர்த்துவார். ரெண்டு பகுதியும் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையோட கூட இருந்தா ரெண்டு காரியம் நடக்கும். அவன் தப்பு செய்யும் போது என்ன செய்வாரு, சிக்ஷிப்பாரு, உணர்த்துவாரு, சத்தம் போடுவாரு, நடக்கும் இல்லையா. ஆனால் அதே நேரத்தில் அந்த தகப்பன் கூட இருந்தா பொல்லாப்புகளுக்கு விளக்குவாரு, அந்தகார வல்லமையில் தொட விட மாட்டான், யாருக்கிட்ட வர விடாம என்ன செய்வான், இவனை பாதுகாத்துக் கொள்வான். ரெண்டு பகுதியும் இருக்கு. இவங்க நினைச்சது என்னன்னா, கர்த்தர் தங்களோடு இருந்தா அற்புதங்கள் மட்டும்தான் நடக்கும்னு நினைச்சாங்க. கர்த்தர் தங்களோடு இருந்தா அடிப்பாரு, சரிப்படுத்துவாருங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு குறைவா இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் எங்களோடு இருந்தா எங்களுக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் பண்ணாங்க. ரெண்டும் நடக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உன்னை கண்டிப்பார், உணர்த்துவார், உன்னை நியாயம் தீர்ப்பார். அதே நேரத்தில் உன்னை அவசியம் வந்தா தோளில் மேல் சுமப்பார், உன்னை அழகாக ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பார், அக்னியில் நடக்கும்போது உன்னோடு கூட இருப்பார். அதனால் நம்ம இந்த நாட்களில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, அவன் கேட்குறான், உடனே ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே கேட்டான், கர்த்தர் எங்களோட இருந்தால் இப்படிலாம் நடக்குமா. ரெண்டாவது க்வெஸ்சன், எங்கள் பிதாக்கள் சொன்னாங்களே எகிப்திலிருந்து அற்புதங்கள் நடந்துச்சுன்னா, அந்த அற்புதம்லாம் இப்போ எங்கே, ஏன் நடக்கக்கூடாது? ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் சுகமாகுது, எனக்கு ஏன் சுகமாகக்கூடாது? ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்கு, எனக்கு ஏன் அற்புதம் நடக்கக்கூடாது? ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் கத்தர் யுத்தம் செய்தார்னு சொல்கிறான், எனக்காக ஏன் கத்தர் யுத்தம் செய்யக்கூடாது? அவன் கேட்குறான், அப்படிப்பட்ட அற்புதங்கள் எங்கே? அந்த க்வெஸ்சன் தான் அவனுக்குள்ளே அற்புதத்தை செய்து. நமக்கு கேளும், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கத்தர் உங்களோடு பேசினாரு, அந்த சத்தம் எங்கே? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் எங்கே? எலிசா அந்த சால்வை எடுத்துக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நடித்தான், என்னது சொல்லுங்க, என்ன சொன்னா? எலியாவின் தேவன் எங்கே? 2 Kings 2:14. எங்கே
அச்சாம் பாருங்க, அவன் கேட்கிறான் எலியாவின் தேவன் எங்கே. இயேசு ஒரு இடத்துல கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே? விசுவாசின்னு போர்டு போட்டு சுத்துறியே, ஊழியக்காரன் சொல்றியே, உங்கள் விசுவாசம் எங்கே? வாசிங்க, இயேசு கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? நம்முடைய விசுவாசம் எங்க போச்சு? அதனால இந்த நாட்களில் நமக்கு அற்புதங்கள் எங்கே, அற்புதங்கள் நடக்கணும். தேவன் எங்களை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரே அப்படின்னு கத்துனா, எங்களை கைவிட்டாரே, அது ஒரு ஜபம். கத்தருடைய தூதனுக்கு முன்பாக இல்லாவிட்டால் கத்தருக்கு முன்பாக அவன் பண்ணின ஒரு ஜபம். கத்தர் எங்களோடு இருந்தால் இப்படி நடக்குமா? கத்தருக்கு செய்த அற்புதங்கள் எங்கே? நாம் இப்போ கொஞ்ச நேரம் ஜபம் அல்லாம், கத்தாவே ஆரம்ப காலத்தில் என்கிட்ட பேசுனீங்களே, எங்கள் சபையில் அற்புதமாக செஞ்சீங்களே, நம்முடைய சபை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்ததுக்கு காரணமே அற்புதங்கள் தான். அற்புதம்னா, நீங்கள் பாஸ்டர் ஏனஸ்ட் பீரியட்லலாம் வீடியோ போட்டாங்க, சபைகளில் சினிமா காட்டினாங்க, தெரியுமா? ஸ்க்ரீன் போட்டு காட்டினாங்க கொஞ்ச நாள், திருப்பி அது தப்புன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதாவது மெட்ராஸ் கன்வென்ஷனில் பாஸ்டர் ஏனஸ்ட் அந்த ஹீலிங் சர்வீஸில் அந்த ஹீல் பண்ணுறதெல்லாம் என்னதே வெளியே வந்துச்சு. ஒரே ஒரு வருஷம் அநேக இடத்துல போட்டு காண்பிக்க ஆரம்பித்தாங்க. அது பிறகு இல்லை இல்லை, இது மற்ற சபை மாதிரி ஆகிடும், வேண்டான்னு சொல்லி அப்படி நிப்பாட்டினாங்க. அந்த அளவு ஹீலிங் நடந்துச்சு. அந்த கயிறு கட்டிட்டா அதுக்குள்ளே உள்ள உட்கார்ந்தா போதும். பாஸ்டர் ஏனஸ்ட்லாம் சவால் விட்டு சுகமாக்கியிருக்கு. மெயின் ரோட்டில் ஓப்பன் ஏர் நடத்துறது, யாராக இருந்தாலும் கொண்டு வாங்க. இவர் வந்து இறங்கி டச் பண்ணார்னா அட் அ டைம் சுகம். ஒரு கட்டத்தில் ஒரு கடையில் போய் பாஸ்டர் ஏனஸ்ட் போய் உட்காந்துட்டாராம். ஓப்பன் ஏர் நடந்துச்சான். ஒரு பிரதர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாராம். எங்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொண்டு வாங்க, கத்தர் அற்புதமான விடுதலை கொடுப்பாருன்னு. இவர் அவர் பேச விட்டுட்டு எல்லாரும் ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க, ஜனங்கள்லாம் வந்து கூடியாச்சு, கூடி ஜே 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 நிற்குது. இப்போ இவர் பார்த்தாராம், நீ இவ்வளோ பேசிட்டில்ல, அப்போ நீ தான் குணமாக்கணும்னு சொல்லிட்டு. இவருக்கு தான் ஹீலிங் கிஃப்ட் இருக்குது. இவர் மெல்ல எளிமையாக எங்கே போயிட்டார், அந்த கும்பலில் இறங்கி மெல்ல நவுண்டு போய் ஒரு டீ கடையில் போய் உட்காந்துட்டாராம். பாஸ்டர் ஏனஸ்ட் உட்காந்துட்டு இங்கே இவர் பேசி முடிச்சுட்டு எல்லா வியாதியஸ்தரும் வந்துட்டாங்களாம். இப்போ ஜெபிக்கிறதுக்கு பார்த்தா யாரை காணும்? இவரை காணும். இவர் போய் டீ கடையில் உட்காந்துட்டார் ஒரு ஓரத்தில். இப்போ அந்த பிரசங்கம் பண்ணவர் ஓடி வந்தாராம், ஏனஸ்ட் நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன், நீ வா ஜெபம் பண்ணுனாரா. நான் நீ தானே பேசுனே, நீ போய் ஜெபம் பண்ணுனாரா, நீ இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணல, என்ன என்ன பிரசங்கம் பண்ண, ஏசு சுகமாக்குறாருன்னு சொன்னில்ல, ஏசு விடுதலையாக்குறாருன்னு சொன்னில்ல, போ நீ பேசுனதை செஞ்சு காட்டு அப்படின்னாரா. ஐயோயோ நீ தயவு செய்து வான்னு சொல்லி கடைசியில் இழுத்து வந்தாராம். எழுதிட்டு வந்து தொட்டாராம், தொட்ட உடனே சுகம். அப்படித்தான் சபைகள் வந்தது. நமக்கு இவ்வளோ வேகமாக வந்ததுக்கு, ஸ்பீடாக சபை வளர்ச்சி அடைந்தது காரணம், பாஸ்டர் அல்வின்லாம் ஊழியத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம தரக்குறவா பேசுவோம். அவர்கிட்ட இருந்த வல்லமே நம்ம விசுவா இப்போதைக்கு யார்ட்டையுமே இல்லை, இல்லை. அந்த அளவு அவங்கெல்லாம் வல்லமையை வெளிப்படுத்தியிருக்காங்க, நேரடியான வல்லமை. ஒரு கட்டத்தில் அவரை நெருக்கி தள்ளி ஜனங்க ரொம்ப தொட்டுடணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அந்த லெவலுக்கு வரும்போது இவர் கடைசியில் அவங்கள இவர் கீழே கீழே விழுந்துருவார் அடிபட்டுருன்னு சொல்லி இவரை காரில் ஏற்றிட்டாங்க. காரில் ஏற்றின பிறகு அந்த ஜனங்க வந்து காரை தொடுறதுக்கு முட்டி மோதி காரை தொட்டாங்க. காரை தொட்டவனுக்கெல்லாம் சுகம் உண்டாச்சான். அதாவது அந்த வல்லமை அவ்வளவு வெளியே, வஸ்திரத்தை தொட்டவனுக்கு சுகமான மாதிரி பரிசுத்தவான்கள் போன காரை தொட்டவனுக்கு சுகமாயிருக்கு. அந்த அளவு அற்புதங்கள் நினைஞ்சது நடந்தது. பாஸ்டர் பால் ஃபஸ்ட்டு போய் ஒரு குஷ்ரோகிக்கு சுவிசேஷம் சொல்கிறார். அவன் ஐயா என்னை சுகமாக ஆண்டவர் சுகமாக்கிட்டா நான் ஏற்றுக்கிறேன், நான் கை வச்சு ஜெபிச்சாராம். அட் அ டைம் குஷ்ரோகம் சுகமாச்சு. அவனுக்கு தான் முதல்ல ஞானஸ்தானம் கொடுத்தாரா, ஆதாம்னு பேர் வச்சாரா, ஏன்னா முதல் விசுவாசின்னு சொல்லி. எப்படி இருக்கும்? அப்படி தான் அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு. போன இடங்களெல்லாம் அற்புதங்கள், போன இடங்களெல்லாம் அதிசயங்கள்.
அல்ல நம்முடைய ஜன பாஸ்டர்ஸ்லாம் அவ்வளவு பிரைட்டாக இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த வெளிச்சத்தில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆமாம், எங்கள் பாஸ்டர் அப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கோம். அப்படிதான் இன்னைக்கு நமக்குள்ளேருந்து வல்லமை வெளியே கொண்டு வரணும். அதனால தான் இந்த மனுஷன் கேட்டான், அது எகிப்தில் அற்புதங்கள் நடந்துச்சு கரெக்டு, அந்த அற்புதங்கள் எங்கே இப்போ எங்கேன்னு கேட்டான். இப்போ எங்கே? வேற ஒன்றும் இல்லை, ஒரு 10 பிசாசு பிடிச்சவங்களுக்கு சுகமாச்சுன்னா இந்த இடம் நிறைஞ்சிரும். ஒரு 10 பேர் நடக்க முடியாதவங்க நடந்துட்டானே இந்த இடம் நிறைஞ்சிரும். பார்க்க முடியாதவங்களுக்கு பார்வை கிடைச்சிச்சுன்னா என்ன செய்யும்? நிறம். அற்புதங்கள் நடந்தால் நாசரியத்தை நிரம்பி வழியும். ஜனங்களுடைய மோட்டிவ் என்னென்னா, எங்கே பவர் இருக்கோ அங்கே என்ன யார் வருவா? பலாப்பழத்துக்கு தேனி இது என்னது ஈ எல்லாம் பிடிச்சி விடணுமா? வாங்க வாங்க வாங்க, எல்லாம் நாங்கள் இப்போ பலாப்பழம் வெட்டி வச்சுருக்கோம், அப்படிலாம் கூப்பிட வேண்டியதில்லை. நீ வெட்டுறதுக்கு முன்னாடி அது சுற்றிட்டு தான் இருக்கும், அந்த ஸ்மெல் அதுக்கு தெரியும். அதுபோல் தேவனுடைய வல்லமையை விளங்க வேண்டிய காலம். நம்ம எல்லோரும் இப்போ நல்லா ஜெபம் பண்ண போகிறோம். அந்த கிதியை வந்து ஜெபிச்சா பாருங்கள், அற்புதங்கள் எங்கே, அதிசயங்கள் எங்கே, எங்கே ஆண்டவர் எங்கேன்னு கேட்குறான், ஆண்டவருடைய வல்லமை எங்கேன்னு கேட்குறான். அப்படி ஒரு ஜெபம் பண்ணி முடித்தான். கர்த்தர் சொன்னார், உன்னோடு கூட நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு என்ன செய், நீ இப்போ மீதியானையரை உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். புறப்பட்டு போயிட்டான், அவன் ஜெயித்தான். அது அப்படின்னால நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, முதலாவது இந்த கிதியோனுடைய ஜபாவி வரட்டும். கேளுங்க, ஆண்டவரே நீர் என்ன அன்னைக்கு அப்படி செஞ்சீங்களே, இன்னைக்கு செய்யுங்க. பைபிளில் சொல்லியிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான். எப்படி இருக்கும் மிராக்கல்ஸ்ன்னு நீங்கள் புக்கெல்லாம் வாங்கி படித்து பாருங்கள். அற்புதங்கள் எப்படிலாம் நடக்குது, அதிசயங்கள் எப்படிலாம் நடக்கும். ஜோமனுமா, கிதியோனுடைய ஜபாவி முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிதியோன் அவனுடைய உள்ளத்தின் வேதனையை அப்படியே சொன்னான். அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அற்புதம் தான். என்னடா அது, அப்படி கையை நீட்டினா கோலை நீட்டினா செங்கடல் பிளந்துச்சான், கோலை நீட்டினா தவளை உண்டாயிருச்சான், கோலை நீட்டினா நைல் நதி என்ன செஞ்சிருச்சு, எகிப்தின் நைல் நதி ரத்தமாய் மாறிடுச்சான், கோலை நீட்டினா அந்த எகிப்தின் தலைச்சன்லாம் செத்து போயிட்டான். இதெல்லாம் அவன் பார்த்து கேட்டு, இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா, அப்போ அதெல்லாம் எங்கே? அதில் ஒரு அற்புதம் நடந்தால் இப்போ என்ன செஞ்சிடும், ஜனங்கள் விடுதலையாயிருவாங்களே. உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில், இல்லாவிட்டா ஃபெய்த் தம்பில் அற்புதம் நடக்கணும், இல்லாவிட்டா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் என்ன செய்யணும், அற்புதங்கள் நடக்கணும். அப்போ தான் அது வெளியே வரும். அதுக்கு ஒரு ஒரு சாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சும்மா ஒரு இது பைபிள் தான். மரியாள் போய் கல்யாண வீட்டில் இயேசு நடத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டதுன்னு சொன்னாங்க. எந்த பேசிக்கில் சொன்னாங்க? மரியாள் போய் கல்யாண வீட்டில் சொன்ன வார்த்தை என்ன? ஏசிட்டு போய் திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சுன்னு. எதனால அங்கே போய் அவர்கிட்ட போய் சொல்லணும், சமையல் கரண்டரில் போய் சொல்லணும், இல்லை கல்யாண வீட்டு கரண்டர்னு சொல்லணும், ஏன்னா அங்கே பாருங்கள் ரசம் ஊற்றாமல் போகிறாங்கன்னு சொல்லணும், காலி ஆயிடுச்சாமன்னு சொல்லணும், இல்லை சமையல் பந்தி விசாரிப்பு கரண்டை போய் சொல்லணும். யார்கிட்ட போய் சொன்னாங்க? ஏசுட்டு என்ன காரணம் என்ன? பைபிளில் சொல்லியிருக்கு, இதுவே இவர் செய்த முதலாம் அற்புதம். அதனுடைய சரியான அர்த்தம், வெளியரங்கமாக அவர் செய்த முதலாம் அற்புதம் தான் இது. மற்றபடி வீட்டில் டெய்லி இவர் நினைஞ்சிட்டு இருக்காரு, அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதான் உண்மை. அதனால தான் வீட்டில் செஞ்சவர் இப்போ எங்கே செய்வார், வெளியே செய்வாருங்கிற நம்பிக்கையில் தான் இவங்க போய் சொன்னாங்க திராட்சை ரசம். அப்போ வீட்டில் என்னென்ன குறைவு உண்டாச்சோ அப்பப்போ அதை நினைஞ்சிக்கிட்டே வந்தார், நிறைவுபடுத்திக்கிட்டே வந்தார். அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியாமல் என்னென்ன தேவைகள் இருக்கோ, அது குறைவுகள் வந்துச்சோ, அதை அவ்வப்பொழுது ஏசு நினைஞ்சிட்டு இருந்தார், கரெக்ட் பண்ணிட்டே வந்தார். அதனால தான் இவங்க வந்து நேராக ஓடி வந்து யார்கிட்ட சொன்னது, ஏசு இடத்துல சொன்னது. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அற்புதம் நடக்கணும், உங்களுக்கு நடக்கணும், உங்கள் சரீரத்தில் நடக்கணும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்கணும், உங்கள் தொழிலில் நடக்கணும், உங்கள் வீட்டில் குடும்பத்தில் நடக்கணும். அப்போ தான் அது எங்கே வரும், வெளியே வரும். அப்படி ரொம்ப கதை சொல்லுவாங்க, கதைன்னு இல்லை, அது ஒரு சம்பவமாக என்னன்னு தெரியாது. இந்த பிள்ளைங்கள்லாம் களிமண்ணில் என்ன செய்வாங்க, நீங்களாம் செஞ்சுருப்பீங்க, நானும் செஞ்சுருப்பேன், இந்த மண்ணில் வீடு கட்டுவாங்க, மண்ணில் குருவி செய்வாங்க, களிமண்ணில் பார்த்துருக்கீங்களா? அப்படி இயேசு இருந்த காலத்தில் செஞ்சாங்களாம் பிள்ளைங்கள்லாம், இயேசுவும் செஞ்சாராம்.
அப்படின்னு சொல்லுவான். அப்போ பறவைகளை செஞ்சு வச்சிருக்கும் போது ஒருத்தர் செஞ்ச பறவை ரொம்ப அழகாக இருந்துச்சான். உடனே எல்லாரும் பாராட்டினாங்களாம், அந்த பையன் செஞ்ச பறவை பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அது பறவை ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆனால் இயேசு செஞ்ச பறவை டக்குன்னு பறந்து போயிடுச்சான், உயிர் உண்டாகி பறந்து போயிடுச்சான். அதாவது தான் சிருஷ்டிகருங்கிறதே எதை நிரூபித்து காமிச்சாரா, வீட்டில் நிரூபித்து காட்டினான். அவங்க செஞ்ச பறவைலாம் களிமண்ணில் நின்றுக்கிட்டே இருந்துச்சு, இயேசு செஞ்ச பறவை களிமண்ணில் செஞ்சு முடித்த உடனே என்ன செஞ்சிச்சு, பறந்துச்சு. இப்படிலாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்களா செவிவெளி செய்தி. அடுத்து இயேசு ப்ரேயர் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்துச்சான் சின்ன வயசுலேயே, எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்துச்சான். அப்போ எல்லா பிள்ளைகளும் ஒரு டைம் வந்தவுடனே எல்லாம் இவர் கூட சேர்ந்து போயிருச்சான். அப்போ ஒரு நாள் பிள்ளைகளை ப்ரேயருக்கு அனுப்பாமல் அந்த பேரண்ட்ஸ்லாம் இவங்க கூட போகக்கூடாது, இவங்க கூட போ அனுப்ப வேண்டான்னு சொல்லி இந்த பிள்ளைகளெல்லாம் இந்த ஆடு மூடுவாங்க தெரியுமா, ஆடை மூடுறதுக்கு ஒரு பெரிய இது மாதிரி வச்சுருப்பாங்க ஓலையில் பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே வச்சு ஆட்டு தொட்டிக்குள்ளே வச்சு இந்த பிள்ளைகளெல்லாம் மூடிட்டு மூடி வச்சிட்டாங்க. இவர் வந்து கேட்டாராம், யாருமே அவங்கவுங்க பிள்ளைங்களெல்லாம் அனுப்பலையா, வேண்டாம் அவங்க கூட வேண்டான்னு, இல்லை அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி ஒழிச்சு வச்சுட்டாங்க. அப்போ இயேசு அன்னைக்கு ப்ரேயருக்கு தனியாகவே போயிட்டாராம். இவர் போய் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகளை திறந்து விடலான்னு திறக்க போனால் எல்லாம் ஆடாக மாறி கத்த ஆரம்பிச்சிருச்சான். கதை அழகாக இருக்கு, எல்லாம் மிருகமாக மாறி ஆடு மாதிரி கத்தி உடனே எல்லாரும் அலறி போய் ஐயோ ஜபத்துக்கு போயிருந்தா கூட பிள்ளைகள் உயிரோடு இருந்திருக்கும், இப்போ என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் ஆடாக மாறிடுச்சின்னு சொல்லி இவரை போய் கூட்டு வந்தாங்களாம். இவர் வந்து பார்த்து அப்படி ப்ரேயர் பண்ண உடனே எல்லாம் யாராக மாறினாங்களா, குழந்தையாக மாறினாங்களா எப்படி. அதனால் வீட்டில் இருக்கும்போதே இவர் இந்த அற்புதங்கள் நினைஞ்சிருக்காரு, செஞ்சுக்கிட்டே வந்தார். அதனால தான் திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே என்னாச்சு, இவர்கிட்ட வந்தாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அற்புதம் நடக்கணும், ஃபைத்தமில் அற்புதம் நடக்கணும், விசுவாச வீட்டில் நடக்கணும், விசுவாசிகள் வீட்டில் நடக்கணும். சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம அங்கங்கே ஓட வேண்டியதில்லை, கத்திர அற்புதம் என்ன செய்யணும், செய்யணும். பணத்தேவைகள், பொருள் தேவை, ஐஸ்வர்யம், படிப்பு, வேலை, ஒவ்வொரு காரியத்துலையும் நமக்கு நம்ம என்ன செய்யணும், அற்புதங்கள் நடக்கணும். ஜோம் பண்ணுமா எல்லாரும், ஃபர்ஸ்ட் பாயிண்டே கிதியோனுடைய ஜபாவி, அற்புதங்கள் வேண்டுமாண்டவரே, அற்புதங்கள் எங்கே கேட்குறான் எலிசா, எலியாவின் தேவன் எங்கே அடிச்சான் பாருங்க, அப்படி ஓர்தான் ரெண்டா பிளந்துருச்சு. அதான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் அற்புதம் எது, எலியாவின் தேவன் எங்கே. கிதியோனை போல இந்த நாட்களில் அற்புதங்களை எதிர்பார்த்து அடையாளங்களை எதிர்பார்த்து தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னு சொல்லி ஒரு உள்ளத்தில் வேதனையோடு ஜெபிக்கிற அந்த ஆதிகாலத்தை வாஞ்சிக்கிற ஒரு ஜபாவிய கத்த நமக்கு தர முடியா ஜோம் அனுவோம். ஆமா ஆமா, கத்திரந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய சரீரங்களில், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அற்புத பலவிதமான அற்புதங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் கத்திரந்த நாட்களில் தடைப்பட்ட காரியங்களெல்லாம் மாற்றி கத்திர அற்புதங்களை நிகழ்த்த முடியாது ஜோம் அனுபவம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அற்புதங்களை நிகழ்த்துவீராக, இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை விளங்கட்டுங்க சாவு, எங்களுடைய பரிசுத்தவான்கள் மூலமாக, ஹல்லேலூயா, ஆதி அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டவரே இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்ய முடியாய் செபிக்கிறோம். இன்றைக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவீராக ஆண்டவரே. எங்களுடைய ஊழியங்களிலே அற்புதங்கள் நிகழட்டும், விசுவாச வீடுகளிலே, விசுவாசிகள் வீடுகளிலே, விசுவாசிகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும், ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்களை நிகழ்த்து ஆண்டவரை விடாம பற்றணும். ஆண்டவரே இந்த விஷயத்துல நீர் கிரியை செய், இந்த விஷயத்துல நீர் கிரியை செய், இந்த விஷயத்துல நீர் கிரியை செய்யத்தான் வேண்டும். நீர் மௌனமா இருக்கக்கூடாது. எந்த காரியத்துல உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தை வச்சு நீங்க போராடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். தேவன் கிரியை செய்யும் தேவன், அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆம், யாக்கோபு ஜெபித்தான், இரவெல்லாம் ஜெபித்தான். அவன் ஒரே பாயிண்ட்டுக்கு தான் ஜெபிச்சான். அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்தான். அவனுடைய மைண்ட் ஃபுல்லாக ஆசீர்வாதம் தான். ஆனால் அடுத்த நாள் அவனுக்கு சத்ருவாக ஏசா வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த இவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்த போது
அந்த சத்துருத்துவத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அழிச்சிட்டாரு. அதுபோல நம்முடைய ஜனத்துக்கு விரோதமான அநேக சத்துருக்கள் இருக்கிறாங்க, அநேக சத்துருக்கள் வீடுகளில், பிள்ளைகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, இப்படி பல விதங்களில் அநேக இடங்களில் சத்ருத்துவம் இருக்கு. அவன் இவனை கொல்லுவேன்னு சொன்னான், ஆனால் கர்த்தர் அவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சார், சுத்தமாக மாற்றினார். அவனுடைய இருதயமே சுத்தமாக மாறி போயிடுச்சு. ஏசா வந்து ஒன்றுமே இல்லை, அப்படியே அழுது ஒப்புரவாகிட்டு போயிட்டான். அவன் வந்தது அப்படி அல்ல, வந்தது எதுக்கு தான், இவன் மேலே பயங்கர கோபத்தில் தான் வந்தான். ஆனால் இவனுடைய ஆண்டவர் இவனை ஆசீர்வதிச்சதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதனால் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களுக்கும் பயங்கர பகைகள் இருக்கு. நம்முடைய ஜனத்தை யாரும் நேசிக்கிறதில்ல, சொந்தங்கள் நேசிக்கிறதில்ல, மற்றவங்க நேசிக்கிறதில்ல. நம்ம நன்மை செஞ்சால் கூட அவங்க அதை என்ன செய்யறதில்ல, நன்மையாக எடுத்துக்கிறதில்ல. ஒரு நல்ல கருத்துக்கள் சொன்னால் கூட அவங்க அதை நல்ல கருத்தாக என்ன செய்யறதில்ல, எடுத்துக்கிறதில்ல. எப்படி ஆயினும் நம்ம மேலே பழியை தீர்க்கணும், வஞ்சத்தை தீர்க்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு மைண்டு தான் சொந்தக்காரங்களுக்கு என்ன செய்யுது, இருந்துக்கிட்டே இருக்குது. மற்றவங்கள நம்ம வந்து தவறாக தான் புரிஞ்சுக்கிறாங்க, மற்றவங்களெல்லாம் பாவிகளை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம தான் என்ன செய்கிறாங்க அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜனத்தை தேவன் ஆசீர்வதிச்சுட்டா இந்த பகை விரோதம் எல்லாமே என்ன செஞ்சிடும், சரியாயிரும். 20 வருஷம் கழித்து இவனை கொல்லணும்னு புறப்பட்டு வர்ற ஏசாவை இவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை அவனை அப்படியே மைண்ட் அணிஞ்சிருச்சே, மாற்றிருச்சு. நம்ம வேறு ஒன்றுக்கும் ஜெபிக்கல, ஒரே பையன் தான் ஜெபிச்சான். என்ன ஜெபிச்சான், நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமே விடுதல். அவனுக்கு தெரியும் தேவனை ஆசீர்வதிச்சுட்டா நம்ம மேலே ஒருத்தனை நினைச்ச முடியாது, கை போட முடியாது. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் பலவிதமான வல்லமைகள் எழும்பி பல தாக்குதலை உண்டாக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் நம்ம பட்சத்தில் இல்லை, அதுதான் விஷயம், உண்மை. ஜோம் உண்மை எல்லாரும், கர்த்தாவே என்னை ஆசீர்வதி, என் ஊழியத்தை நீர் ஆசீர்வதி, என்னுடைய பேச்சை ஆசீர்வதி, என்னுடைய வீட்டை ஆசீர்வதி, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி, என் தொழிலை ஆசீர்வதி, என்னுடைய ஒவ்வொரு பகுதியில் நீர் ஆசீர்வதிச்சுட்டா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆவிலாம் இணைஞ்சிரும், கிளியர் ஆகிடும். விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் உண்மை. வேற எதுக்கு அவன் ஜெபமே பண்ணல, ஒரே ப்ரேயர் தான், என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க, அது வேற ஒன்றும் வேண்டாம். மணிக்கணக்காக போகிறான்டா அந்த ஒரே பாயிண்டில், கடைசியில் ஆசீர்வதிக்கப்பட்டான். அடுத்த நாள் பாருங்கள், அப்படி கிளைமேட் மாறிடுச்சு, சுத்தமாக மாறிடுச்சு. அவன் வந்தான், இவன் அழுதான், அவன் அழுதான், இவன் கட்டி பிடிச்சான், அவன் கட்டி பிடிச்சான், நீ போயிட்டு வரேன்னா ரைட் நான் போகிறேன்ட்டான், முடிஞ்சு போச்சு, ப்ராப்ளம் சால்வ். 20 இதே முதலே செஞ்சிருந்தா கூட பிரச்சனை தீர்ந்துருக்கும் போல தெரியுது, 20 வருஷத்துக்கு முன்னாலே தீர்ந்துருக்கும் போல. ஜோ ஒண்ணுமா எல்லாரும், நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஒவ்வொரு ஊழியர்களும் ஆசீர்வதிக்கப்படணும், ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கப்படணும், ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். சும்மா ஆசீர்வாதம்னா சோறு சாப்பிட்றது ஆசீர்வாதம் இல்லை, டெய்லி சாப்பாடு கொடுப்பாரு, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு, ஒரு வேலையை கொடுப்பாரு, ஒரு வசதியை கொடுப்பாரு, இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்கள்னா சத்ருவ மித்ருவாய் மாற்றுறது, எதிர்ப்பை அப்படியே என்ன செய்யறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரா நம்முடைய வழி கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நம்முடைய வழி கரெக்டாக இருக்கும்போது எல்லா வல்லமையும் கீழ்படுத்திடுவார். ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம், கர்த்தாவை என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் ஊழியத்தை ஆசீர்வதியும், என்னுடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும், நான் செய்கிற ஒவ்வொரு சின்ன ஊழியமானாலும் அதை நீர் ஆசீர்வதி. அப்படி ஆசீர்வதிச்சா போதும், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், அப்படிலாம் ஆசீர்வதித்ததுனால தான் அவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஏசு தன்னுடைய பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளெல்லாம், சிறு பிள்ளைகளை வரவழைத்து ஆசீர்வதித்தார். அதுபோல் நாமும் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஆமென். உங்களுடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சத்துருக்களை பற்றி பயப்படாதீங்க, எதிர்ப்பை பற்றி பயன்படாதீங்க, எதிர்ப்பு சத்துருக்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம், ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும், ஆமென். தேவன் ஆசீர்வதித்தவனை ஒரு வல்லமையும் தொட முடியாது. ஏதோ அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை தடை பண்ணக்கூடாதுன்னு ஒரு குறி சொல்றவன் சொன்னான், அவனால் சபிக்க முடியல, செய்வன செய்ய முடியல, மந்திரவாதம் வேலை செய்யல, காரணம் தேவனுடைய ஜனத்தின் மேல் ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாரும் போராடுங்க, கர்த்தாவே இந்த ஊழியத்தில் என்னுடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கணும், அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். நீர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டவரே, எல்லாம் கரெக்ட் ஆயிடும், ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஆமென், ஆமென். எதிர்ப்புகளை கண்டு பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம்.
ஆண்டவர் ஆசீர்வதித்தால் எல்லாம் சரியாகிவிடும். ஆமா ஆமா. அடுத்து நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்கணும். நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் வாய்க்காதே போக வேண்டும். உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்முடைய ஜனத்தை குறித்து தவறான விளக்கங்கள், தவறான விதங்களில் எதிர்ப்பு, என்ன செஞ்சாலும் எதிர்க்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் தண்டிக்கணும், சிக்ஷிக்கணும், அப்புறப்படுத்தணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் தாறுமாறாக்க முடியாது. தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை கர்த்தர் மடங்கடிக்க முடியாது, அதம் பண்ண முடியாது, மறுபடியும் எழும்பாத வண்ணம் கர்த்தர் முறியடிக்க முடியாது. ஜோமனுவோம், நல்லா ஜோமனுங்க. உங்களுக்காகத்தான் இந்த ஜபம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு வல்லமையானாலும் கர்த்தர் அதை மடங்கடிக்கணுங்க. தாவே உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நல்ல ஜோமனம். நமக்கு விரோதமா எழும்புகிற ரெண்டு சக்திகள் இருக்கு. ஒன்னு மனித சக்திகள், மற்றொன்று கண்ணுக்கு புலப்படாத அந்தகார வல்லமை. ரெண்டுமே போராடுகிறது நமக்கு விரோதமாய், நம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய நன்மைக்கு விரோதமாய், நம்முடைய சுகத்துக்கு விரோதமாய், இதுபோக நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாய், பரிசுத்தத்துக்கு விரோதமாய், பிரதிஷ்டைக்கு விரோதமாய், நம்முடைய தெய்வீகத்துக்கு விரோதமாய், நம்முடைய சியோனை, நம்முடைய எருசலேமை நாம் அடையக்கூடாதபடி, இப்படி பல விதங்களில் ரெண்டு விதமான வல்லமைகள் போராடுகிறது. சண்டைகளும், சச்சரவுகளும், எதிர்ப்புகளும், கசப்புகளும், வைராக்கியங்களும், இப்படி பல விதங்களில. இன்னொரு பகுதியில் பார்த்தா சரீரத்தில் வியாதி, மனதில் போராட்டம், சரீரத்தில் உபோத்திரவம், வேதனை, இப்படிலாம் இருக்குது. இவைகளெல்லாம் இப்போ எதிர்த்து நம்ம போராடட்டால் வேற யார் போராடுவா? நமக்காக நம்ம சாப்பிடணுமே, அதுபோல் நமக்காக நம்ம தான் போராடணும். உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் தான் ஆளணும்னு சொல்லியிருக்கு. அதனால் கொஞ்ச நேரம் நல்லா ஜோமனு. உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் ஆப்போசிட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த வல்லமையை எதிர்த்து நீங்கள் நில்லுங்க. கத்தர் இன்றைக்கு அதை தள்ளட்டும், அதை நொறுங்கட்டும், அது இல்லாமல் ஆக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை முறியடிக்க முடியாது. மறுபடியும் ஜோமனுவோம். ஹல்லேலூயா. அசதியாக இருக்கிற நேரம் அல்ல. தேவ சமூகத்தில் உனக்கு விரோதமாய், உன் பரிசுத்தத்துக்கு விரோதமாய், உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், ஓம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை நிர்மலமாக்க முடியாது. போராடு. ஹல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவிகள், பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள், ஹல்லேலூயா, பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகளை நிர்மலமாக்குகிற, வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவியை கட்டுகிற இயேசுவின் நாமத்தினால, வாலிப பையங்களை, வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவியை கட்டுகிற, படிக்க விடாமல் தடுக்கிற ஆவியை நிர்மலமாக்கும். ஒருமனமாய் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி விடாமல் தடுக்கிற ஆவியை கட்டுகிறேன். ஊழியத்துக்கு விரோதமாய், ஜீவியத்துக்கு விரோதமாய், குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய், படிப்புக்கு, ஆண்டவரே வாழ்க்கைக்கு, வருங்காலத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள், தடை செய்கிற ஆவிகளை கட்டுகிறேன். பிள்ளைகளுடைய சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமேல அழியும். பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமேல அழியும். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தன்மைக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை அழியும். பிள்ளைகளுடைய வாலிபப் பிராயத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை அழியும். பிள்ளைகளுடைய வேலைகளுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை அழியும். பிள்ளைகளுடைய விவாகத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை அழியும். பிள்ளைகளுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் அழியும். ஆண்டவரே, குடும்பங்களில் என்னென்ன ஆவி போராடுதோ அந்த ஆவிகள் எல்லாம் முறியடியும். சபைகளுக்குள்ள என்னென்ன ஆவி போராடுகிறதோ அந்த ஆவிகளை முறியடியும். ஊழியர்களுக்குள்ள என்னென்ன ஆவிகள் போராடுகிறதோ அந்த ஆவிகளை முறியடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய மனதில், உங்களுடைய ஆத்மாவில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய பிள்ளைகளுக்குள், உங்களுடைய பிரதிஷ்டைக்குள், உங்களுடைய விசுவாசத்துக்குள், உங்களுடைய பரிசுத்தத்துக்குள், எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு விரோதமாய் வல்லமைகளை ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் இப்ப அடிச்சு அடிக்கணும். தமிழ்ல சொல்லுவான், பாம்பு சிறுசா இருந்தாலும் கம்பு பெருசா இருக்கணும். அதுபோல பிரச்சனை சிறுசா இருக்கும் போதே நீங்க அடிச்சு நொறுக்கிடணும். அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு அது பிசாசா மாறி, அது செய்வினையா மாறி உனக்குள்ள வந்து பயங்கரமா உண்டிய வாழ்க்கையை நாசமாக்கின பிறகு நீ எதிர்த்து என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. முளையிலே அதை என்ன செய்யணும், கிளியிடணும் உடனே. இன்னைக்குதான் அது ஆவியானவர் இன்னைக்கு இந்த டைம் கத்தர் பிக்ஸ் பண்ணியிருக்கிறார். இந்த ஜபத்துல வந்திருக்கிற ஊழியக்காரங்களுக்கும், இந்த ஜபத்துல வந்திருக்கிற விசுவாசிகளுக்கும் பிசாசின் வல்லமைக்கு முடிவு இந்த இந்த டைம் கத்தர் பிக்ஸ் பண்ண டைம். ஹல்லேலூயா. நம்ம சரியா நிக்கும் போது அடி விழுந்துரும். ஹல்லேலூயா. அது எத்தனை வருஷம் பிசாசா இருந்தாலும் இன்னைக்கு முடிவு. ஊழியத்தை தடுத்த அந்த ஆவிய கத்தர் மடங்கு அடிக்கணும். ஆமென். யோர்தான் ரெண்டா பிளக்கணும், எரிகோ உடையணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் கொடி ஏற்றட்டும். உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் சந்ததிக்கு விரோதமாய், உன் ஊழியத்தின் பாதையில் இருக்கிற எல்லா போராட்டமும் இயேசுவின் நாமத்தில்.
அபிஷேகப்படட்டும். ஆவியானவருடைய உதவியை தேடு, அபிஷேகத்தை கேளு. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் தகர்த்தார். அதற்காய் நமக்காய் அவர் இறங்கி வந்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்தில் நல்ல ஒரு திறந்த வாசல், நல்ல ஒரு திறந்த வாசல். அதாவது நம் சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு மாத்திரமல்ல, ஜனங்கள் போய் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியத்தின் நிமித்தம் ஜனங்கள் வர வேண்டும், இந்த இடத்தை நிரப்ப வேண்டும். அது ஒரு பெரிய ஆசை. நமக்கு வேற உலக பிரகாரமாக நமக்கு வந்து சொத்து சுகங்கள் நம்ம கேட்கறதில்ல, நமக்கு ஆத்மாக்களை தான் நம்ம கேட்குறோம். அதுதான் நம்முடைய விண்ணப்பம். அவர் ரத்தம் சிந்தினது அதற்காகத்தான். ஜனத்தை மீட்க முடியாத அவர் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அதனால கர்த்தர் இந்த நாட்களில் எல்லா அற்புதங்களை நடப்பித்து பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் இந்த இடத்தை ஊழியத்தின் மூலமாக, இந்த ஊழியத்தில் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கட்டளையிட்டதனுடைய அடையாளமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வேகத்தில் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேணும் சுவாமி. இந்த உலகத்தில் வேற ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. உங்களுக்கு பதிலாக உங்களுடைய ஜீவனுக்கு இடாக ஜனங்களை தருவேன் சொன்ன வசனத்தை நிறைவேற்றுங்க தாவே. எங்களுக்கு இந்த இடம் நிரம்பி வழியணும் சுவாமி. ஜனங்கள் வெளியே நிக்கணுங்க தாவே. அந்த அளவு ஜனங்களை கொண்டு வார். சபையில ஐக்கியப்படுத்துங்க தாவே. ஸ்டாண்டர்ட் விசுவாசிகளை கொண்டு வார. கத்தர் சபையில ஒரு சுத்திகரிப்பை தரணும். எல்லாருக்குள்ளயும் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு ஆயத்தம். எனி டைம், எப்ப மரணம் வந்தாலும் சரி, எப்ப இயேசு வந்தாலும் சரி, ரெடியா இருக்கணும். அந்த அளவு நமக்குடைய ஜனங்களுக்குள்ளயும், நமக்குள்ள ஊழியர்களுக்குள்ளயும், சபைக்குள்ள எல்லாவற்றிலும் ஒரு ஆழமான சுத்திகரிப்பை எப்பொழுதும் தெய்வம் கட்டளையிடும். இந்த நாட்கள் ஒரு சுத்திகரிப்பின் காலங்களா, இதை மாற்ற முடியாது. ஜோம் அனுவாம். அது ஒரு சுத்திகரிப்பு, ஒரு ஆயத்தம் எப்பொழுதும் இருக்கணுங்க தாவே. ஜனங்களுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, சபைக்குள்ளே கச்சாவே, எல்லாருக்குள்ளயும் ஒரு சுத்திகரிப்பு பரிசுத்தமாகுதல், சுத்திகரிப்பு பரிசுத்தமாகுதல். ஆமே. ஒரு சிலர் நெருக்கமான பாதையில் போறாங்க. கொடூரமான வியாதிகள், பலவிதமான பிசாசின் போராட்டங்கள், சில குடும்பங்களில் பிரிவினைகள், சில குடும்பங்களில் சின்ன சின்ன கலக்கங்கள், இப்படிலாம் பல குடும்பங்கள் ஒவ்வொரு விதமான பாதையில் போகிறார். அதனால் இந்த இந்த நாட்களில் சபைக்குள்ளே புகுந்திருக்கிறதானே இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த சமாதான கேடு, இந்த பிசாசின் கிரியைகள் என்னென்ன குடும்பங்களில் கொஞ்சம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறதோ, கத்திர அந்த வல்லமைகளை வேறோட பிடுங்க முடியாது. அந்த குடும்பங்களுக்கு ஒரு மீட்பை தர முடியாது. ஜோம் அனுபவம் கத்தாவே. வியாதினால ஒரு சில சகோதரிகள், சகோதரர்கள் பலவீனங்களினால தாக்கப்பட்டிருக்கிறார்களே, கத்தர் அவர்களுக்கு யுத்தம் செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு பலனை கூடும், சத்துவத்தை கூடும், சுகத்தை கூடும், ஆரோக்கியப்படுத்தும், சௌக்கியம் உண்டாக்கும் ஆண்டவரே. வியாதியிலே போராடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், போராடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சாசுகளோடு போராடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.